இந்த கிளைமேக்ஸ் சீன், அது வந்து நம்ம பாட்ஷா சீன்லாம் கொண்டு வரலாம், படையப்பா சீன்ஸ்லாம் கண்முடன் நிறுத்தின மாதிரி ஒரு சீன் அது நிச்சயமா. அவர் பண்ண அந்த எல்லா ஸ்வாகா இருக்கட்டும், பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது? கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல வந்து சிவராஜ் குமார் சாரும் மோகன்லால் சார் பண்ணும்போது நான் இல்லை, பட் சிவராஜ் குமார் சார் பண்றது வந்து மிர்னா ரம்யா மேம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, சூப்பரா வந்திருக்கு, அவர் வந்து அந்த ஸ்வாகா வெளில என்ட்ரி ஆகும் போதும் சரி, அவரை அந்த சும்மா அந்த லுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப மாஸாக இருந்தது, ஸ்டைலாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் சார் இருக்கும்போது சார் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன். அப்போ சார் வந்து அந்த சேரில் அந்த சிகரெட் போடுவார்ல, தேட்டரே அதை கிளாப் தட்டினாங்க அந்த சிகரெட் போடுற சீன். வாட் பிலீவ் அந் அவர் வந்து கரெக்டாக அது எடுத்து அவர் போடும்போது நிஜமாகவே அவர் வாயில் போச்சு. அது அது வந்து அதுவும் ரெண்டு மூணு தடவை மிஸ் ஆச்சு, பட் ஹீ கெப்ட் ஆன் ட்ரைங் இட் அண்ட் ஃபைனலாக ஒரு டேக் கிடைச்சிருச்சு. அது போய் திருப்பி மானிட்டர் வந்து பார்க்குறாரு, இது கரெக்டாக இல்லையா, இல்லை அது ஒன்றும் பெட்டராக பண்ணலாமா, நெல்சன் சார்கிட்ட கேட்குறாரு, ஒன்று ஒன் மோர் போகலாமா எனக்காக அப்படின்ட்டு. சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு, இல்லை இல்லை ஒன் மோர் அது ஒன்றும் கரெக்டாக அது வரணும் அந்த ஃப்ளோவில் அப்படின்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அதை பண்ணுறாரு. நடுவில் எந்த படத்துலையும் அந்த 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 ஸ்வாகில் அங்கேருந்து கீழேருந்து சிகரெட்டை ஃபைனலாக போட்டாரு, போட்டோடனே ஹோல் செட்டே கிளாப்ஸ் ஓகே நினைக்க வச்ச சீன். பக்கத்துல இருந்திருப்பீங்க நீங்க, எவ்வளவு சீன்ஸ் இருந்திருப்பீங்க, அப்படி என்ன சீன் இருந்தது, அது மாதிரி ஏதாவது நடந்ததா கிளைமேக்ஸ்ல? நீங்க படம் பாத்துட்டீங்களா? ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ்ல நான் அதை ரிவீல் பண்ண மாட்டேன், பட் சோஃபால நின்று ஒரு சிரிப்பு சிரிப்பார்ல, சோஃபால உட்காந்துட்டு சிரிப்பு சிரிச்சு அந்த சிரிக்கிற சீக்வன்ஸ் வந்து ஒரு மாதிரி தியேட்டரே பி லைக் வெரி ஸ்டண்ட் அந்த இடத்துல, அந்த இடம் அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு வாக் எண்ட் ஷாட் ஒரு வாக் ஒன்று பண்ணியிருப்பாரு, அந்த அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு நான் சார் கிட்ட போய் கேட்டேன், சார் என்ன நினச்சிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் பண்ணீங்க எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு ஏதோ ரோட்டை பார்த்து அப்படியே கீழே ஏன்னோ கீழே பார்த்துட்டு அப்படியே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டேன்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டாரு. என்ன நினச்சேன்னு என்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. நான் பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க எனக்கு தெரியணும் சார், ஏதோ யூனோ தட் வாஸ் ஸோ வெரி ரொம்ப ஒரு அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த எமோஷன் இருக்குல்ல ஒரு ஃபேஸ்லேருந்து வந்த எக்ஸ்பிரஷன், இட் வாஸ் வெரி வெரி ட்ரூ, லைக் ஸோ ட்ரூ. ஸோ ஐ நான் அது வரைக்கும் கேட்டதே இல்லை, நான் அந்த சீக்வன்ஸ் நான் பார்த்துட்டு நான் கேட்டேன் என்ன நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அவர் என்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லலை, அவர் என்னை கிண்டல் பண்ணுவார், அவர் என்கிட்ட கேட்பாரு சிங்கிள் டேக்லேயே பண்ணிட்டீங்க பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க நீங்களாம் அப்படின்னு. நான் என்கிட்டலாம் கொடுத்துருந்தா 10 டேக் ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன், சார் ப்ளீஸ் சார் இந்த மாதிரி சொல்லாரு நிஜமாக வசந்த் என்கிட்டலாம் இதே சீன் கொடுத்துருந்தா 10 டேக் எடுத்திருப்பேன் அப்படின்னாரு அவர். ஸோ லைக் தட் யூனோ வி யூஸ் டு ஹாவ் அ வண்டர்ஃபுல் யூனோ conversations and I shared a very good nalla memories nichu yeah I shared a very very deep relationship with him. எனக்கு நிறைய தடவை நான் சார் சார்னு சொல்லும் போது எனக்கு அவர் அப்பான்னு தான் சொல்ல கொடுத்தோம். எனக்கு இப்போ கூட படம் முடிச்சுட்டு கூட ஐ ரியலி ஃபீல் காலிங் ஹிம் அப்பா, ஏன்னா ரஜினிப்பா அப்படிதான் எனக்கு யூனோ ஐ ஃபீல் பிகாஸ் எனக்கு நான் கடைசி ஆக்சுவலா நான் கடைசியா நான் கடைசி வரைக்கும் எனக்கு அது வரல, ஏன்னா எனக்கு வந்து எனக்கு ஒரு இதாகவே இருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு நேற்று படம் ஐ மீன் ரிலீஸ் அப்போ நான் எமோஷனலாக ஏன்னா ஐ புட்டப்போ ட்வீட் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து போஸ்டாகவே போட்டேன் அவங்கள, நான் அப்பாவை தான் நான் யூனோ ஐ வாண்ட் டு கால் யூ அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரஜினி அப்பா தான். ஓகே, ஸோ நேரில் பார்த்தா நெக்ஸ்ட் டைம் அப்பான்னு கூப்பிட்டுருவேன், அப்பா தான் நான் கூப்பிடணும் கேட்டு கூப்பிட்டுருவீங்க எனக்கு, ஏன்னா இட்ஸ் வெரி எமோஷனல். ஏன்னா நான் வந்து படம் வந்து முடிச்சும் போது நான் சார்ட்டு சொன்னேன், சார் ஐ ரியலி மிஸ் யூ சார், ஏன்னா எனக்கு ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட், ஏன்னா ஒரு சன்னாக அவங்களுக்கு ப்ளே பண்ணதை தாண்டி படத்துலேயே அந்த ஃபாதர் அண்ட் சன்னோட எமோஷன் இவ்வளோ தூரம் அவங்கள்ட்ட எனக்கே ஒரு மாதிரி டீப்பாக கனெக்ட் ஆகிட்டேன். நான் ரெண்டு தடவை பார்த்து எனக்கே வந்து தியேட்டரில் I fell in, fell down with tears when I came out of the theater. அதுக்கப்புறம் தான் ஐ புட் அப் த ட்வீட். ஐ ரியலி ஃபெல்ட் லைக் எனக்கு வந்து அந்த ஒரு நிஜமாவே முத்துவேல் பாண்டியன் வந்து ஒரு அர்ஜுன் முத்துவேல் பாண்டியன் வந்து ஒரு அப்பா பையன மாதிரி நான் யூனோ ஐ ரியலி ஃபீல் இட் ஸோ ரியல் அண்ட் அவர் கூட ஷேர் பண்ண மூமெண்ட்ஸ் செட்டில் எல்லாமே. ஸோ என் டே வென் லாஸ்ட் டே ஆஃப் த ஷூட் எனக்கு லாஸ்ட் டே ஆஃப் த ஷூட் ஐ செட் ஐ வில் ரியலி மிஸ் யூ சார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்கிட்ட கை கொடுத்துட்டு டெஃபினெட்லி வசந்த் ஐ வில் ஆல்சோ மிஸ் யூ ஸோ மச்
அண்ட் வி வில் ஒர்க் டுகெதர் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கண்டிப்பாக திருப்பி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அவரும் அது கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் ஃபார் மீ ஹிஸ் யா ஐ எம் ஃபீல் பிளஸ்ட் அண்ட் ஃபார் மீ இஸ் ஆல்வேஸ் ரஜினி பார்க். பட் செட்டில் என்னன்னா நாங்கள் வந்து நிறைய அந்த மால் சீக்வன்ஸ் இருந்தது, அதில் வந்து ஃபேமிலியாக நாங்கள் மால்குள்ளே போவோம், தியேட்டர் படம் பார்ப்போம், அந்த ரத்தமாரி சாங்கில். அப்புறம் அந்த கேக் வந்து சார் கட் பண்ணி ரம்யா மேம் கூப்பிட்டுவாங்க. அப்போ வந்து சார் வந்து உள்ளே வரும்போது கேக்கா யாருக்கு யாருக்கு பர்த்டே அப்படின்னா மேமுக்கு பர்த்டே இன்னைக்கு நீங்கள் கேக் கட் பண்ண போகிறீங்க படத்தில் அப்படின்னு சார் சொல்கிறது. ஓ என்ன கேக் அப்படின்னா சாக்லேட் கேக், சாருக்கு சாக்லேட் கேக்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இந்த சாக்லேட் கேக் வித் வெனிலா ஐஸ்கிரீம் அவர் வந்து சொன்னது. சாக்லேட் கேக் வித் வெனிலா ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது சாக்லேட் கேக் பார்த்தோன்னே இந்த கேக்கு பார்த்தோன்னே சாப்பிட்ணும்னு தோணுது அப்படின்னு பயங்கர எக்ஸைட் ஆனார். அது வந்து மேம் வந்து எனக்கும் பிடிக்கும் சாக்லேட் கேக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ், அதை தாண்டி வந்து மால்குள்ள சில சில மூமெண்ட்ஸ் வரும்போது சார் வந்து என்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு மால்லாம் சென்னையில் இருக்கா, எனக்கு இவ்வளோ பெரிய மால் சென்னையில் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஃபஸ்ட் டைம் வரேன். ஏன்னா அவர் வெளில வந்ததே கிடையாது, எல்லாமே செட்டில் அதிகமாக தானே ஷூட் அவருக்கு நடந்திருக்கு, இந்த வெளியூரில் நடந்திருக்கு. ஸோ அவர் வந்து அப்புறம் மேம் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஐம் கம்மிங் டு சச் கைண்ட் ஆஃப் அ மால் ரம்யா, ஐம் வெரி வெரி சர்ப்ரைஸ் சென்னை. ஆமாம், அண்ட் தேட்டர் பிவிஆர் அந்த பிஆர் மால் அந்த குள்ள பிவிஆர் ஸ்க்ரீன்ஸ் பார்த்துட்டு தேட்டருக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய தேட்டரா சென்னையிலையா, ஓ பெரிய இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்கா அப்படின்னு சார் உங்களுக்கு தெரியாது சார், நான் எங்கே வந்திருக்கேன் வசந்த், நான் வந்துல வந்ததே கிடையாது எனக்கு இது நான் வெளில வந்ததே இல்லை, வெரி சர்ப்ரைஸ்டு இந்த மாதிரி ஒரு தியேட்டர் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு அப்படின்னு மேம் ரம்யா மேம் ஆல்சோ வாஸ் லைக் சர்ப்ரைஸ் டு நோ அந்த டைம்ல. சோ இது எக்ஸ்பிளைன் சார் இன்னும் நிறைய இருக்கு. ஆ இருக்கு இருக்கு சொன்னேன் சார், இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு மால்லாம் இருக்கு சார் சென்னையில. ஓ அப்படியா, ஓகே, ஐ டிட்ன்ட் நோ வசந்த், எனக்கு ஐடியாவே இல்லை இதை பத்தி அப்படின்னாரு. வெளில வர முடியாது.